கம்யூனிட்டி வந்து ஃபிஷர்மேன். எங்கள் அப்பாவுடைய வருமானத்தில் வந்து நாங்கள் அஞ்சு பேர் சாப்பிட்ணும். இந்த தொழிலில் கற்றுக்கணும், வேறு வழி கிடையாது. எனக்கு வந்து படிக்கிற இது வரலை, எனக்கு படிப்புனாலே அந்த இது வரல. அந்தளவுக்கு படித்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு எங்கள் வீட்டில் ஹேர் சப்போர்ட் பண்ணல யாருமே. ஆனால் தொழில் கற்றுக்கிறது எங்கள் அப்பா வந்து ஒருத்தருக்கு முன்னே கொண்டு சொல்லி விட்டதுக்கு எங்கள் அப்பா ஒரு சப்போர்ட் பண்ணார். அப்போ சின்ன வயசில் தான் வேலை கற்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பண்ணிக்கினு, கட் பண்ணுறது, பிளைனிங் பண்ணுறது, மாட்டஸிங் பண்ணுறது, டனன்ஸ் பண்ணுறது. கார்பென்ட்ரி, கார்பென்ட்ரி ஏ டு இசட் வரைக்கும் கார்பென்ட்ரி ஒர்க் மட்டும்தான் செய்வேன். We started off essentially as restoring old pieces of furniture, and we actually learned from the carpenters who were working in the field. But being a mechanical engineer, then we did buy books and we did study, okay, what are the different types of joinery, how things can be improved from what they are doing. I would say the Indian workers have this habit of jugaad. So they adapt to anything and everything. He will pick up one bit from here, one bit from there, do some assembly and get the work done. And because of that attitude to attack and learn anything, they are able to assimilate the new technologies very fast. There's more demand, but there is a vacuum being created at the same time. Learn the skills properly and the future is still very bright. People will be running after you, not you after them, definitely. புதுசாக தொழிலுக்கு வரவங்க வந்து தொழில் கற்றுக்கணும், இந்த வேலை நான் கற்றுக்கணும் மனசில் ஆர்வத்தை வச்சு வந்து வேலை செஞ்சால் தான் வேலை கற்றுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி கற்றுக்கணும், அப்புறமே தான் அதில் டீப்பாக ஆகணும். வேறு இதில் என்ன, இந்த தொழில் கற்றுக்கல ஒரு மேட்டரே கிடையாது, தொழில் கற்றுக்கலாம். எப்பயுமே ஒரு தொழில் செஞ்சு மரத்தில் ஒரு கைத்தொழில் செஞ்சு ஒரு பொருளை செஞ்சு வச்சுக்கணுமா, அதை வாங்குறதுக்கு யார் வேணால் வருவாங்க. ஒரு பாரஸ்டில் கட் பண்ணி கொண்டு வந்து ஒரு மரத்தை போடுறாங்க, அதை பார்த்தோன்னே சே இந்த மரத்தில் எப்படி இவ்வளோ ஃபினிஷிங் வேலை நம்ம செய்ய முடியும்னு, நம்ம செய்யணும். அதுதான் தொழில், அதை வந்து மனசில் ரசித்து அதை வேலை செஞ்சால் தான் அது தெரியும். கடைசியில் அதை பார்த்தோம்னா அது ரசனையாக அழகு.